ஹாய் வெல்கம் பேக் ஒரு கப் அளவுக்கு சேமியாவை ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அதாவது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா லைட் கோல்டன் கலரில் வரணும் ரொம்ப டீப் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு போச்சுன்னாக்க தீஞ்சிடும் ஸோ கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போய் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா முறு முருன்னு கோல்டன் கலரில் வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்புலேந்து எடுத்துடலாம் ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அது உடஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்ட பொடியாக நிறைய சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கால் கப் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா எதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகினதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு தக்காளி தக்காளி சேர்த்துட்டு நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கணும் தக்காளி குறைஞ்சி வரலன்னா அது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினா நல்லா குழஞ்சி வந்துடும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கறி உள்ளே சேர்த்துடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு கால் கப் கேரட் கால் கப் குட மிளகா எல்லாத்தையும் சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்துட்டு இந்த காய்கறியை வதக்கணும் தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன் பட்டாணி சேர்த்து ஒரே ஒரு பெரு பெருனா போதும் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்தா போதும் ஒரு வாட்டி கிளறிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்துட்டு சுடு தண்ணி தான் சேர்க்கணும் இல்லை காய்கறி வந்து மறுத்த மாதிரி ஆகிடும் நாங்கள் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் தண்ணியை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஓரத்தில் கொதி வர ஆரம்பிக்கிற நம்ம ரசம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஓரத்தில் கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வறுத்த சேமியாவை சேர்த்துடணும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு ஒரு கால் கை அளவுக்கு கை அளவுக்கு கருவேப்பில் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்துதை போட்டு ஒரு வாட்டி கிளறி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டியால எல்லாம் ரொம்ப போட்டு தேக்கக்கூடாது ஜஸ்ட் ஜென்ட்லாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியான மசாலா சேமியா உப்புமா ரெடி ஜஸ்ட் இப்படி கரண்டி எல்லாம் எடுத்து விடுங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான மசாலா சேமியா ரெடி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி தேங்காய் போட்ட சட்னி வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்